வணக்கம் அனைவருக்கும் எல்லாருக்கும். இது இப்போ நம்ம போட்டிருக்கிறது, இது ஒரு கார்னரில் ஒரு பூதம் வந்து இந்த கோடி பூதம்ன்றது. இது இந்த கோயில் சம்மந்தமாக, அதாவது நம்ம விமானங்கள், ராஜகோபுரங்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொதுவாகவே எந்தெந்த இது செய்கிறோமோ அதுக்கெல்லாம் இந்த பூதங்கள், பூதகிகள் இதெல்லாம் காட்டுறது வளமை, தொன்று தொட்டு வரும் வளமை. பூதங்கள் ஏன் அமைக்கிறாங்கனாக்கா, இந்த அதாவது காவந்து பண்ணுற மாதிரியும், ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரியும் இந்த கோடியில் அந்த பூதங்களை வீரகாரமாக அமைக்கிறது, இந்த அதாவது வேதியியல் மேடையில் அமைக்கிறது வழக்கம். அதுவும் இல்லாமல் அது பக்கத்தில் அதோட அந்த எந்த பேரத்தை குறிக்குதோ, பேரம்ன்றது மூலவரை குறிக்குதோ, அந்த மூலவரோட வாகனத்தை இருமருங்கிலும் அமைக்கிறதும் ஒரு தொண்டு தொட்டு வரும் வளமை. அது எதுக்காகனாக்க, தூரத்துலேருந்து பார்த்தாலும் இது சிவன் கோயில், இது அம்மன் கோயில், சிங்கம் இருந்தால் அம்மன் கோயில், இது கருடாழ்வார், சிங்கம் இருந்தாலும் அதே மாதிரி திருப்பதியும் சிங்கத்தை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கலாம். கருடாழ்வார் இருக்குனாக்கா, கருடாழ்வார் இருந்துச்சுன்னா பெருமாள் கோயில், மூசிங்க இருந்தால் விநாயகர் கோயில், அப்படின்னு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் ஒரு இது. அதே மாதிரி இந்த வாகனம் வந்து எதுக்காகனாக்கா, துஜஸ்தம்பத்தில் கொடிமரத்தில் துஜத்தில் அந்த வாகனத்தை அந்த கோயிலுக்குள்ளே, கருவறைக்குள்ளே சிலா திருமணியோட வாகனத்தை அமைச்சு அதை சுற்றி சோடச பரிவாரங்களையும் எழுதி துஜஸ்தம்பத்தில் கொடியாக ஏற்றுவாங்க. 10 நாளைக்கு ஒரு நாள் உற்சவமாக அது ஒன்று. இது வந்து முக்கியமான கான்செப்ட்டு. இதே இது கோடி பூதம் வாகனம், கோடி பூதம் இல்லை, பூத வாகனமும் உண்டு, பூதகி வாகனமும் உண்டு, அது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்காக தான் இது ஒரு பர்ஸ்பெக்டிவ் வியூவில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எய்ம். ஏன்னா எல்லாம் சைட்லேயே போடுறாங்க, அதனால தான் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வியூவில் போட்டு பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் போட்டது. அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை, மற்றபடி ஒன்றும் இல்லை. இது மாதிரி போட் ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு தான் வருது. போட் ட்ரை பண்ணால் பார்த்தோம் சரி அப்படின்ட்டு தான். அதான், வேறு எதுவும் இல்லை. எல்லாேருக்கும் என்னோடய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ வெரி மச். இது இன்னும் தமிழில் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். இதை பற்றி, பூதத்தை பற்றி பூதங்களுக்கு நிறையா இருக்கும். என்ன பூதன்றது, சிவனுக்குள்ளது தான் எல்லாமே. 18 பூதானங்களும் சிவனுக்குள்ளது தான். பூதகின்றது அது அவங்களோட அம்பாளுக்கு தகுந்த மாதிரி வருது. அதெல்லாம் அதனால் சங்கு பிடிச்ச மாதிரி, கத்தி பிடிச்ச மாதிரி, வேறு வேறு விதமான என்னென்ன ஸ்டைலையாக காட்டுறாங்க. நாகம் பிடிச்ச மாதிரி காட்டுறாங்க, சில பேர் என்னமோ இதை போட்டு அடக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாம் என்னென்னமோ விதங்கள்லாம் நிறைய இப்போ ஸ்டைலாக மாறிட்டு வருது. ஆனால் பூதத்துக்குன்னு ஒரு இது பிடிச்சாக்க, சங்கும் அந்த மணி ஓசையும் கோயிலுக்கு விசேஷம். அதனால தான் அந்த சங்கு தாங்கின மாதிரி ஒரு பூதம், சரியா? அதுவும் இல்லாமல் சங்கநிதி பதும நிதினு வரும். அது சங்கநிதி வந்து நவநிதிகளில் வந்து சங்கநிதி பதும நிதி ரெண்டு நிதிகள், அதுக்கு சங்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி அந்த சங்கநிதி சங்கு கொடுத்து செய்கிறது கொஞ்சம் விசேஷம். அதுதான், வேறு எதுவும் இல்லை. பார்த்துக்கிறோம். எல்லோருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி நான் அதிகமாக இதை பற்றி எதுவும் டீட்டெயில் பேசணும் அவசியம் இல்லை. அவ்வளோதான், இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் எடுக்கணும்னா எடுக்கலாம், டீட்டெயில்ஸாக சொல்லலாம். அது எழுத்து மூலமாக சொல்லுவேன், பார்ப்போம். கால் கொஞ்சம் மாற்றியும் போட்டிருப்பேன். ஏன்னா எப்படி எப்படி வாட்டாமல் இதோ அந்த மாதிரி வாட்டத்தை தான் அந்த மாதிரி போட்டு பார்க்கலான்ட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தான் போட்டது. அதுக்காக தான் இது பிடிச்சிருந்தா ஏற்கனவே செப்பரேட் பண்ணவங்க பண்ண தேவையில்ல. பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் விருப்பம் இருந்தால் பண்ணலாம். வேறு எதுவும் இல்லை. என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதை தவிர வேறு எதுவும் இல்லை. முடிஞ்சளவுக்கு அவங்கவுங்க, ஏன்னா எனக்கும் நீங்கள் உற்சாகம் கொடுத்தா தான் உங்களுக்கும் என்னால் இது மாதிரிலாம் சொல்லித்தர முடியும். இன்னும் இந்த மாதிரியும் படம் போடலாம், இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றது எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு டைம் எடுத்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும், கற்றுத்தர முடியும். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. அந்த ஒரு எண்ணத்தால் தான் பாருங்கள், பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே ஒரு முறை பண்ணால் போதும்,
அந்த ஒரு முறை பண்ணினால உங்களுக்கு எல்லாம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றது அந்த பெல் பட்டன் ஐகான் பெல் பட்டன் அழுத்திட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், வந்துக்கிட்டு தான் இருப்பேன். இது ஏற்கனவே 6 கிட்ட வரைஞ்சி வச்சுருந்தது. இப்போ அது அனுப்பலான்னு இருந்தது, அதுக்குள்ளே தான் அந்த மீட்டிங்லாம் ஏற்பாடாகிடுச்சு. இந்த மாதிரி மாதிரி தான் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. இருந்துச்சு டக்குன்ட்டு உடனே அனுப்பிச்சு விட்றேன். வேறு எதுவும் இல்லை, ஏற்கனவே வரையப்பட்ட தான் இருந்து உங்களுக்கு சாப்பீஸில் வரைஞ்சி எப்படி என்ன ஏதுன்றதை வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறது ஒரு விதமாக இருக்கும். நேரடியாக வரைகிறது லைவ், அதனால தான் பாருங்கள். பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுங்கள், லைக் கொடுக்குறவங்க கொடுங்க. என்ன வேணும் உங்களோட விருப்பங்கள், அவங்கவுங்களோட விருப்பங்களை சார்ந்தது, அவங்களோட எண்ணங்களை சார்ந்தது, அதை பார்த்துக்கங்க. இதை என்னோட தாழ்மை வேண்டுகோள் அவ்வளோதான், தவிர வேறு எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னோடய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.